வணக்கம். சோசியல் மீடியா, இந்த சோசியல் மீடியாவை பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும். சமூக வலைத்தளம், இந்த சமூக வலைத்தளத்தின் மூலமாக பல ஆரோக்கியமான விஷயங்களும் நன்மையான விஷயங்களும் இங்கே வந்து அதிகமாக நடந்துக்கிட்டு வருது. அதில் எந்த விதமான குறைபாடும் இல்லை. அதே நேரத்தில் இந்த சமூக வலைத்தளத்தில் இப்போ நல்ல விஷயம்னு சொல்லி நாம் வந்து தேடி போகிறோம். அப்படி தேடி போகும்போது அங்கு நீங்கள் பார்க்கக்கூடிய கருத்துக்கு இணையான கருத்தை யாராவது ஒருத்தர் பதிவிடுவாங்க. அப்போ அதை பார்த்து நீங்கள் உள்ளே போவீங்க. அதை பார்த்து உள்ளே போகும்போது உங்களுக்கு தேவையான விஷயம் இன்ஃபர்மேஷன் கிடைச்சிட்ருக்கோம். அப்படி கிடைச்சிட்ருக்கிறப்போ அந்த இடத்துல கமெண்ட்ஸ் பாக்ஸ்னு ஒன்று வரும்போது நீங்கள் அதில் கமெண்ட்ஸ் போடுவீங்க. அந்த கமெண்ட்ஸில் உங்களுக்கு கூடயே சேர்ந்து சில பேர் வந்து கமெண்ட்ஸ் போட்டு பாராட்டுறது, லைக் பண்ணுறது, அந்த மாதிரிலாம் வரும். அது மாதிரி வருகின்ற பொழுது நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த அக்கறையான பதிவுகளில் நல்லவங்க யார் கெட்டவங்க யாருன்னு நம்ம கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா முகம் தெரியாத பல நபர்களை சந்தித்து தான் நாம் வந்து பல விதமான கருத்துக்களை பகிர்ந்துக்கிறோம். இப்போ என்னுடைய சேனல்லேயே வந்து சீனியர்ஸியா சேனலில், இப்போ நீங்கள் இந்த பார்த்துக்கு இந்த வீடியோ சேனலில் நிறைய கருத்துக்களை வந்து நான் போட்டிருக்கிறேன். சில பேரை வந்து நான் வந்து இவங்க வந்து நல்லவங்க, இவங்ககிட்ட நீங்கள் போய் பயிற்சி எடுத்துக்கங்க, இல்லை அவங்ககிட்ட மருத்துவம் பாருங்கள், இவங்ககிட்ட பாடம் படிச்சுக்கங்க, அப்படிலாம் சொல்லி நிறையா வந்து சொல்லியிருக்கிறேன். அப்படி சொல்லியிருக்கிறதுனால சில பேர் என்ன பண்ணுவாங்க, வேறு யாராவது ஒருத்தர், நான் சொல்லியிருக்க யாரும் அதில் வந்து நம்பர் போட மாட்டாங்க, வேறு சில நபர்கள்லாம் வந்து சில பேர்லாம் நம்பர் போடுறாங்க, ஃபோன் நம்பரை போட்டு இந்த மாதிரி நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படி இப்படிலாம் போடுறாங்க. சில பேர் ஒரு சில கமெண்ட்ஸ்லாம் பார்த்து நான் டெலிட் பண்ணியிருக்கிறேன். என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த பெண்கள் பேர் வந்திருக்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி பேர்களுக்கு மட்டும் போய் அவங்களோட ஃபோன் நம்பரை வந்து போடுறாங்க. அதை நான் பார்த்தேன். பார்த்துட்டு என்ன பண்ணிக்கிறேன், சில நேரத்தில் அவங்கள பிளாக் பண்ணி வச்சுருக்கிறேன் யூடியூப்பில், இல்லை என்ன டெலிட் பண்ணிக்கிறேன் அந்த கமெண்ட்ஸ்லாம். அப்படி எல்லா நேரத்துலையுமே வந்து எல்லா கமெண்ட்ஸையும் என்னால் பார்க்க முடியாது. ஒரு சில நேரத்தில் இப்போ எனக்கு வந்து மெசேஜ் வர கமெண்ட்ஸை பார்ப்பேன், அதுபோக டெய்லி வந்து அப்டேட்டாக வந்து கமெண்ட்ஸ் பார்த்து பதில் பண்ணி அழிச்சிட்ருக்கிறதுனால ஓரளவுக்கு பிரச்சனை கம்மியாக இருக்குது. ஆனாலுமே இந்த ரிப்ளை பட்டன் அப்படிங்கிறதுல ஒரு சில இடத்துக்குள்ளே வந்து உள்ள இன்னரில் வந்து கமெண்ட்ஸ் போடுவாங்க. இப்போ நீங்கள் பதில் பேசியிருக்கீங்கன்னா அவங்கக்கிட்ட உங்களுக்கு சொல்லக்கூடிய பதில் இப்போ இருக்குன்னு வச்சிங்களேன், இதில் அந்த வியூ ரிப்ளை அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா கீழே வந்து பதில் இருக்கும். அப்போது இவருக்கு ரிப்ளை பண்ணோன்னா இங்கே ரிப்ளைன்னு கொடுத்து வெல்கம் அப்படின்னு சொல்லி நான் டைப் பண்ணுறேன் பார்த்தீங்களா. இந்த மாதிரி யாராவது வந்து உங்களுக்கு பதில் போடுற இடத்துல வந்து அவங்களுடைய ஃபோன் நம்பரையும் அவங்களுடைய பேரை கூட போடாமல் சில நேரத்தில் மெயில் ஐடியை மட்டும் போட்டுலாம் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரிலாம் யாராவது பண்ணாங்கன்னா தயவு செஞ்சு என் சேனலில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லைங்க. ஏன்னா நான் வந்து யாரையும் அப்படி வந்து போட சொல்கிறது இல்லை. அதனால் ரொம்ப கவனமாக இருங்க. என்னுடைய சேனல் மட்டும் இல்லாமல் வெளியே, ஏன்னா எல்லாரையுமே நான் கெட்டவங்கன்னு சொல்ல வரல, ஆனால் நல்லவங்க யாருன்னு இங்கே கண்டுபிடிக்க முடியாது. ஸோ நல்ல கருத்துக்களை பதிவிட்டுருக்கும் போது அந்த இதுக்குள்ளே உள்ளே பூந்து அங்கே வந்து நான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், உங்களுக்கு நான் வைத்தியம் பார்க்குறேன், இதை வந்து இல்லை இதெல்லாம் செய்கிறேன் அதெல்லாம் செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறப்போ நீங்கள் நான் தான் அந்த நம்பரை போட்டுக்கிறேன் அப்படிங்கிற நினப்பு வந்து உங்களுக்கு வந்து வந்துடும். அதே மாதிரி நீங்கள் வேறு ஏதாவது சேனல் பார்த்துக்கிறீங்கன்னா அங்கே போய் அவங்க அந்த மாதிரி வெளிப்படுத்துனாங்கன்னா அந்த சேனல்காரங்க தான் அந்த மாதிரி வந்து ரிப்ளை பண்ணுறாங்கன்னு தயவு செஞ்சு யாராவது சோசியல் மீடியாவை போய் தெரியாதவங்களாக இருந்தீங்கன்னா நீங்கள் அதை கொஞ்சம் பார்த்துக்குங்க. நேற்று பார்த்து ரொம்ப சங்கடப்பட்டேன். ஒரு நம்பர் வந்து போட்டிருந்தாப்புல அதை நான் அழிச்சு விட்டேன். அப்படியே வீடியோ போட நினச்சேன், போடாமல் விட்டேன். அவர் என்ன பண்ணியிருக்காரு, இந்த லேடி பேர் போட்டுக்கிறதுக்கு கீழேயே போய் அந்த பேரை போட்டு நம்பரை போட்டிருந்தார். எதுக்காக அதை போட்டிருக்காருன்னே தெரில, சும்மா ஒரு ஃபோன் நம்பரு அந்த மாதிரி வருது சரிங்களா. அப்போது அந்த மாதிரி வரும்போது அதை பார்க்குறப்போ ஏதோ எனக்கு வந்து அது தப்பாக தெரியுது, ஏன்னா அந்த மாதிரி போடக்கூடாது சரிங்களா. அப்போது அந்த மாதிரிலாம் வந்ததுன்னா தயவு செஞ்சு நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. அவங்ககிட்டலாம் ஃபோன் பண்ணிடலாம், அன்வான்டாக பேச வேண்டாம். பெண்களே, உங்களை நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்க வேண்டிய கட்டாயத்தில் சோசியல் மீடியாவில் இருக்கிறீங்க. சோசியல் மீடியாவில் நல்ல விஷயங்கள் எந்தளவுக்கு இருக்குதோ அந்தளவிற்கு தவறான விஷயங்களும் இங்கே வந்து உலாந்துட்டு இருக்குது. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா சோசியல் மீடியா மூலம் முகமே தெரியாததுனால அவங்களுக்கு என்னெல்லாம் தோணுதோ அது எல்லாத்தையுமே அவங்க கூறி இது பண்ணுறாங்க சரிங்களா. இந்த மாதிரி நம்பர் இருக்கான்னு தேடிட்டுருக்கேன் நான். அதே மாதிரி இதில் நீங்கள் டேட்டா படுத்ததெல்லாம் போட்டு போடும்போது கொஞ்சம் டீட்டெயில்ஸாக நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா நான் ஜாதகப்பட நீங்கள் சொல்ல மாட்டேன். காரணம் என்னென்னா அது நீங்கள் கட்டணம் கட்டியே சொல்லி கேட்டுக்குங்க. ஏன்னா எனக்கும் டைம் வந்து வேஸ்ட் ஆகும், நானும் அது வந்து உங்களுக்கு சொல்கிறதுல வந்து எனக்கு ஒரு திருப்தி இல்லாமல் தான் சொல்லணும். எத்தனை பேருக்கு சொல்ல முடியும், எல்லாத்துக்குமே அப்படி சொல்லிருக்க முடியாது. அதனால் நீங்கள் பணம் கட்டி கேட்டுக்கங்க. இன்னொரு ரீசனும் அதுக்கு இருக்குது. என்ன ரீசன்னா, கேட்குறவங்க அவங்க ஜாதகத்தை தான் கேட்குறாங்கிறதுக்கு சாத்தியம் இல்லை. வேறு யாராவது ஒரு ஜாதகத்தை கூட எடுத்து வச்சுக்கிட்டு இந்த மாதிரி நீங்கள் எனக்கு பதில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது இங்கே. அப்போது எல்லாரையுமே நான் வந்து நல்லவங்கன்னு சொல்ல, எல்லாருமே நான் கெட்டவங்கன்னு சொல்ல, யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இங்கே வந்து அதுக்கான நேரமெல்லாம் இங்கே இல்லை. அதனால் நான் யாருக்கும் வந்து விரிவான ஜாதகம் சொல்ல போகிறதில்ல. கேட்டிங்கன்னா ஒரு பதில் ரெண்டு வரி மூணு வரியோட அது முடிஞ்சிடும். உங்களுக்கு விரிவாக வேணும்னா நீங்கள் பணம் கட்டி கேட்டுக்குங்க.
இப்போ மெயினாக என்ன கூட விட்டுருங்க, நான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருப்பேன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் இந்த வியூ ரிப்ளை அப்படிங்கிறதுல வந்து உங்களுக்கு ஏதாவது போட்டாங்க அப்படின்னா, மெசேஜ் போட்டாங்கன்னா தயவு செஞ்சு ரொம்ப கவனமாக இருங்க. இப்போ நான் திக்குவாய் பற்றி பேசியிருக்கிறங்க போது ஒருத்தர் என்ன பண்ணார், திக்குவாய்க்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன் இந்த மாதிரி தேனிக்கு வாங்கன்னு சொல்ல மெசேஜ் போட்டிருந்தார். அவரோட இன்ஸ்டியூட்டை பற்றியோ அதை பற்றிலாம் எனக்கு எதுவுமே தெரியாது, அவர் என்கிட்ட கம்யூனிகேஷனும் பண்ணல. அப்புறம் கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு மருத்துவர் என்ன பண்ணார், அவரும் வந்து இந்த மாதிரி நான் ட்ரீட்மெண்ட் பண்ணுறேன் அது பண்ணுறேன் இது பண்ணுறேன் மெசேஜ் போட்டார். ஸோ இப்போ அவங்களெலாம் ரிட்டர்ன் பண்ணி வச்சுருக்கிறேன். அவங்க வேற ஒரு ஐடியிலேருந்து கூட சில நேரத்தில் வரலாம், அவங்க யார் என்ன அப்படின்னு நமக்கு தெரியாது. ஸோ அந்த மாதிரிலாம் வரும்போது தயவு செஞ்சு ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. அந்த மாதிரி ஃபோன் நம்பர் போட சொல்கிறது நான் கிடையாது, சரிங்களா? எங்களோட சேனலும் அதற்கு பொறுப்பாளி அல்ல. நீங்கள் எங்கள் சேனல் மட்டும் இல்லை, எந்த சேனல் இருந்தாலும் தயவு செஞ்சு இது மாதிரி எந்த விதமான அறிமுகமும் இல்லாத அன்வான்டாக வரக்கூடிய மெசேஜில் வரக்கூடிய நம்பருக்கு நீங்கள் தயவு செஞ்சு ஃபோன் பண்ணி பேச வேண்டாம். அவங்களுடைய ப்ரொஃபைல் ஐடி நீங்கள் பாருங்கள், செக் பண்ணுங்கள். அவங்க ப்ரொஃபைல் ஐடி மூலமாக அவங்க வந்து கரெக்டான ஆளாக இருக்கிறாங்களா, இதுக்கு முன்னாடி ஏதாவது சேனல்களில் வச்சு இது பண்ணிட்டு இருக்கிறாங்களா, நிறைய வந்து விஷயங்கள் பார்க்குறாங்களா அப்படிங்கிறதெல்லாம் வந்து வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஃபோன் பண்ணி அவங்ககிட்ட பேசுங்கள். அவங்க ப்ரொஃபைலில் எதுவுமே இல்லை, சேனலில் போய் பார்த்தோம்னா சும்மா எந்த வீடியோவும் கிடையாது, அந்த வீடியோவும் வந்து வேற எங்கேயாவது எடுத்து போட்டதாக இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா தயவு செஞ்சு நீங்கள் யாரும் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி பேச வேண்டாம். அந்த மாதிரி நம்பரில் நீங்கள் ஆர்வம் காட்டவும் வேண்டாங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். ஏன்னா அதில் நல்லவங்களும் இருப்பாங்க, கெட்டவங்களும். சில பேர் உதவி செய்யணும் கூட நினைக்கலாம், அவங்களுக்கு சோசியல் மீடியா உட்காந்து பேசுறதுக்கு டைம் இருக்காது, உடனே வந்து என்ன பண்ணுவாங்க, சரி நம்ம நம்பர் மட்டும் போட்டு விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுறவங்களும் இருக்கலாம். ஆனால் யார் என்னன்னு தெரியுது, ஆராய்ச்சி பண்ண வேண்டியது இந்த காலத்தில் வந்து நம்மளுடைய கடமை. மிகுந்த எச்சரிக்கையோடு ஒவ்வொருவரையும் சோதனை செய்து பார்த்து தான் நாம் இந்த வேலையில் வந்து இறங்கணும், சரிங்களா? எனக்கு நிறைய அன்வான்டட் கால்ஸ் நிறைய வரும், ரொம்ப ராங் கால்ஸ்லாம் வரும், அதாவது பேசுகிறதே ராங்காக பேசுகிறவங்களாம் இருப்பாங்க. நான் அதுக்கெல்லாம் ஒரு பெரிய விஷயமா சேவிங் எடுத்துக்கலாம் மாட்டேன். இப்போ யாராவது இந்த வாட்ஸ்அப் நம்பர் போட்டோ இல்லை ஃபோன் நம்பர் போட்டு போட்டுக்கோங்கல்ல, இந்த மாதிரிலாம் எதாவது அப்ளை பண்ணி கூட எனக்கு கால் பண்ண சொன்ன கூட நான் கால் பண்ண மாட்டேன். வேணா நீங்கள் கூப்பிடுங்க எனக்கு அப்படின்னு என் வாட்ஸ்அப் நம்பரை போட்டுருவேன், அந்த நம்பரை பார்த்துட்டு அவங்க வேணா இது பண்ணிக்கிட்டோம், மெயில் ஐடியை பார்த்து மெயிலில் வந்து அனுப்புங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இது பண்ணுவேன். ஏன்னா அவ்வளோ தூரத்துக்கு நாம் வந்து மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்க வேண்டிய காலகட்டம் இது. அதனால் இதில் வரக்கூடிய விஷயங்கள், ஃபோன் நம்பரு இதெல்லாம் வந்து ரொம்ப கவனமாக இருங்க. கவனமாக இருந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை அப்படியே இருப்பதற்கான வாய்ப்புகள் வந்து உண்டு. அதனால் தயவு செய்து இதில் வரக்கூடிய எந்த, இப்போ பார்த்தீங்களா இது தீபா தீபான்னு மட்டும் போட்டிருப்பாங்க, எதுக்காக போட்டிருக்காங்கன்னு தெரில. ஸோ இந்த மாதிரி நான் என்ன பண்ணுவேன்னா டிலீட் கொடுத்து எரேஸ் பண்ணிடுவேன், சரிங்களா? ஸோ நீங்கள் அவங்க ப்ரொஃபைல் பார்த்துட்டு அவங்க நல்ல நண்பர் உங்கள் நண்பராக இருந்தாங்கன்னா நீங்கள் பேசுங்க, உங்கள் நண்பராக இல்லைன்னா நீங்களும் வந்து டிலீட் பண்ணிடுங்க. ஏன்னா உங்களுக்கு போடக்கூடிய அந்த ரிப்ளைக்கு வந்து கண்டிப்பாக டிலீட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு எனக்கு நினைக்கிறேன் நான். இல்லைங்கிற மாதிரி இருந்ததுன்னா இதெல்லாம் வந்து அன்வான்டாக எனக்கு வருதுன்னு சொன்னீங்கன்னா அந்த பேரை வந்து நான் வந்து ஹிடன் பண்ணிடுறேன். ஸோ சோசியல் மீடியாங்கிறது ஒரு வேல்யூபிளான விஷயம். அந்த சோசியல் மீடியாவில் வரக்கூடிய தவறான மனிதர்களை அவாய்ட் பண்ணுவதற்கு மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்கணும். யாருடைய பசப்பு வார்த்தைகளும் எந்த காரணத்தை கொண்டும் நாம் எப்போதுமே சிக்கி நம் வாழ்வை வீணாக்கக்கூடாது, சரிங்களா? அதனால் ரொம்ப கவனமாக இருங்க, சரிங்களா? லாவண்யாக்கு இதில் வந்து வீனஸ் வெல்கம் அப்படின்னு போட்டுக்கிறாங்க. ஸோ அவங்க எதுக்காக இந்த வெல்கம் போட்டுருக்காங்கன்னு தெரில, அதனால் நான் அழிச்சிருவேன், சரிங்களா? ஸோ எதுக்கு கேட்குறாங்க எதுக்கு போட்டுக்கிறாங்க அப்படிங்கிறதுலாம் நமக்கு தெரியாத போது அழிச்சிடணும். ஸோ கவனமாக இருங்க. வாழ்த்துக்கள். நாம் இதுபோல் ஒரு நல்ல வீடியோவில் திரும்ப பேசுவோம். நன்றி, வணக்கம். அதே மாதிரி இந்த மாதிரி பதிவிடக்கூடிய நண்பர்கள் தயவு செஞ்சு, ஏன்னா நான் இதை வந்து ஒரு சர்வீஸாகவும் அதுபோக வந்து என்னுடைய வேலைக்கான இடமாகவும் ரெண்டுமே வந்து யூஸ் பண்ணிட்டுக்கிறேன். டுவெல் சிம் மாதிரி தான். என்னுடைய சர்வீஸை வந்து யாராவது எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு நான் கட்டணம் வாங்கிட்டு சொல்லித்தரேன். இல்லை இப்படியே சோசியல் மீடியா மூலயமா பார்த்து ஒரு சில பேர் தன்னுடைய சந்தேகங்களை வந்து தீர்த்துக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்குது அப்படின்னா அது பயன்படுத்துங்கிறதுக்காக தான் பேசிட்டுக்கிறேன். அப்போது உங்களால் உதவி செய்ய முடியாவிட்டாலும் உபத்திரவம் செய்யாமல் இருப்பது மிக சிறந்த ஒரு இதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் அந்த மாதிரி ஃபோன் பண்ணுறவங்க, ஃபோன் நம்பர் போடுறவங்க, மெயில் ஐடி போடுறவங்க இதெல்லாம் கொஞ்சம் நிறுத்திக்கிங்க. நீங்களும் உங்களுக்கு தனியாக சேனல் ஆரம்பிங்க, இது எல்லாருமே ஆரம்பிக்க முடியும். ஆரம்பித்து அதில் உங்களை பற்றி நீங்கள் ஃபுல்லாக ப்ரொமோட் பண்ணுங்கள், ஃபுல்லாக ப்ரொமோட் பண்ணி அதில் நீங்கள் உங்கள் திறமையை காமிங்க, சூப்பராக இருக்கும். அடுத்தவங்களோட வந்து நாம் வந்து ஒரு விஷயத்த சொல்கிறது செய்கிறது அப்படிங்கிறதெல்லாம் தவறு கிடையாது. ஆனால் காரணம் இல்லாமல் நம்ம முன்ன சொன்ன மாதிரி அந்த பெண்களை மட்டுமே குறி வச்சு ஃபோன் நம்பர் போடுறது அந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை வந்து நுணுக்கமான விஷயங்கள் கீழே போய் அங்கே வந்து ஃபோன் நம்பர் போடுறது இதெல்லாம் வந்து ஏன் எதுக்குன்னு சொல்லாமல் போடுறது தவறு, சரிங்களா? சரி, ரொம்ப நன்றி. இப்படி ஒரு வீடியோ போட்டு உங்களை ஏதாவது கடிச்சிருந்ததுன்னா ஐ எம் வெரி சாரி. எச்சரிக்கையோடு இருக்க வேண்டியது நம்முடைய கடமை.
நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம்.